சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பு மருந்து வழங்கும் பணியை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இன்று ஆய்வு செய்தார். பின்னர் பேசிய அவர், கொரோனா தடுப்பு மருந்து 100% பாதுகாப்பானது என்று கூறினார். மத்திய அரசின் மருத்துவத்துறையும் உலக சுகாதார அமைப்பும் இதனை உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தார். கொரோனா தடுப்பு மருந்து தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தடுப்பு மருந்து செலுத்திக் கொண்டார். திருச்சியில் அரசு தலைமை மருத்துவமனையில் தடுப்பு மருந்து செலுத்தப்படும் பணியை அவர் இன்று ஆய்வு செய்தார். பின்னர் அவர் தடுப்பு மருந்து செலுத்திக் கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசினார். இதுவரை தடுப்பு மருந்து செலுத்திக் கொண்டவர்கள் எவருக்கும் பக்க விளைவுகள் ஏதும் ஏற்படவில்லை என்றும் ஆரோக்கியமாக உள்ளனர் என்றும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பொங்கல் பரிசு தொகுப்பை பெறாதவர்கள் நாளை முதல் பெற்றுக் கொள்ளலாம் என மாநில அரசு அறிவித்துள்ளது. கடந்த 4ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை அரிசி அட்டைதாரர்களுக்கு 2500 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இதுவரை 2 கோடிக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசை பெற்றுள்ள நிலையில் இதுவரை பெறாதவர்கள் நாளை முதல் 25ஆம் தேதி வரை பெற்றுக் கொள்ளலாம் என உணவுத்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை மறுநாள் முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளை தொடங்க அரசு அறிவித்துள்ள நிலையில் அது தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்து நாளைக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பால் கடந்த 9 மாதங்களாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. ஆன்லைன் மூலம் கல்வி கற்பிக்கப்படும் நிலையில் தொற்று பரவல் குறைந்து வருவதை அடுத்து 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டும் பள்ளிகளை திறக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அதற்கான தூய்மை பணி, கிருமி நாசினி தெளித்தல், வகுப்பறைகள் மற்றும் கழிப்பறைகளை சுத்தம் செய்வதை உறுதிப்படுத்துதல் போன்றவை குறித்து ஆய்வு செய்து தலைமை ஆசிரியர்கள் அறிக்கை அளிக்க வேண்டும் என முதன்மை கல்வி அலுவலர்கள் உத்தரவிட்டுள்ளனா்.